கலைஞனாக வாழ்க்கையை துவக்கிய என்னை, திரைப்பட கலைஞனாக தமிழ் கூறும் நல்லுலகுக்கு அறிமுகப்படுத்திய திரையுலகின் பீஷ்மர் அமரர் ஏவிஎம் அவருடைய அருந்தவ புதுவர் சரவண சார் அவர்களே, பேருந்துக்குரிய நல்லி செட்டியார் அவர்களே, ரோவர் கல்வி நிறுவனத்தினுடைய அமைப்பாளர் நிறுவனர் டாக்டர் வரதராஜன் அவர்களே, விருது பெற்ற அன்பு சகோதரர் மு மேத்தா அவர்களே, வண்ணநேரன் அவர்களே, மிகச்சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய பழனிபாதி அவர்களே, சிரிக்க சிரிக்க பேசிய நந்தலாலா அவர்களே, இந்த மேடையில் நான் இப்போ காரணமான கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, பாரதி சங்கர் அவர்களே, அரங்கத்திலே கூடியிருக்கின்ற ஆண்டவர்களே, சான்றார்களே, மீடியா நண்பர்களே, வணக்கம். முதல்ல எனக்கு இப்படி ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்ததுக்கு நான் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கே வந்து அந்த புஸ்தகத்தை பார்த்தபோது இந்த பாட்டெல்லாம் வாலிசாக தான் இருந்தாரான சந்தேகமானது. அவ்வளவு பாடல்கள் கிட்ட 150 பாடல்களுக்கு மேலே 53 படங்கள் கிட்டிருக்காங்க. அவர் சந்தானகிருஷ்ணன் இன்னொரு 4-5 படங்களில் பாட்டு கிடைக்கலன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. இந்த தொகுப்பை உருவாக்கிய அனைத்து மக்களுக்கும் வாலி பதிப்பதற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை முதலே தெரிவித்துக் கொள்கின்றேன். வாலி சார் நான் படித்த ஓவியக் கல்லூரியில் எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி சேர்ந்தவர். நான் 58 போனால் அவர் 48 சேர்ந்திருக்கார். ஒரு வருஷம் தான் படிச்சிருக்கார், கமர்ஷியல் ஆர்ட் படிச்சுட்டு வந்துட்டார். நான் எந்த மாபெரும் கலைஞனுடைய தலைமையிலே படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த தேவி பிரசாத் ராஜ்சவத்தை சிற்பி ஓவியர், அகிலேந்திய அளவில் புகழ்பெற்ற அந்த சிற்பி ஓவியருடைய தலைமையின் கீழ் படிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. அவர் படித்த கிருஷ்ணராவ்கிட்ட நானும் படிக்கின்ற எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை விட்டு வெளியே வந்தவர், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறையவேன், ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதனை சேர்க்கும்னு நாமம் போடுற சாமியை கும்பிட்ட பறவையில் பிறந்தவர் விபூதிபூஸ்வர சாமியை முருகனை பற்றி பாட்டெழுதின ஒரு அற்புதமான ஒரு மனிதர். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே வந்து கவிதைகள் மேலே ஈர்ப்பு ஏற்பட காரணம் இந்த கவிஞர்கள் தான், பட்டுக்கோட்டையாரும் கண்ணதாசன் வாலி போன்றவர்கள் தான். சென்னை வந்த காலகட்டங்களில் பட்டுக்கோட்டையார் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். புதையல்னு ஒரு படம் வந்துச்சு, சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி நம்ம தென்னாட்டில் என்ன ஆளும் கொண்டாடும் வேலையடி என்று நெசவு தொழிலை பற்றி சொல்லியிருப்பார். கசாப்பு கடை பற்றி பிரமாவை கிண்டல் பண்ணியிருப்பார். இறை போடும் மனிதனுக்கே இறையாகும் வெள்ளாடே இதுதான் உலகம் வீண் அனுதாபம் கொண்டு நீ ஒரு நாளும் நம்பிடாதேன். காடு விளைஞ்சன் நமைச்சா நமக்கு கையுங்காலம் தான் நமைச்சோம்னா, இல்லை காடு விளையட்டுன்னு பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பெண்ணு தன்னம்பிக்கை ஓட்ட பாட்டு சொன்னார். வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை குழந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையட்ட வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே என்று எம்ஜிஆருக்கு அவர் பாட்டு போட்டார். ஆரம்பமாவதன் பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே ஆராய்ந்து பார்மன கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளாத நெஞ்சுக்குள்ளேன்னு தங்கப்பதின்னு ஒரு பாட்டு போட்டார். குட்டியாடு தப்பி வந்தால் குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி மாட்டிக்கிட்டால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனுஷங்கையில் பட்டதெல்லாம் சொந்தம், உள்ளபடி பார்க்க போனால் 8 தான் சொந்தன்னாரு. அதுலேயும் 8 நாங்கள் உயரம் ஜாஸ்தி எனக்காக போட்டுக்கிட்டேன் அப்படின்னாரு. எல்லாரும் 6 போய் 8 உயரம் கொஞ்சம் அதுக்காக எனக்காக போட்டுக்கிட்டேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி அவர் வந்து நான் திரைப்படத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி இம்ப்ரெஸ் பண்ண ஒரு அற்புதமான கவிஞர், சின்ன வயசுலேயே போயிட்டார். அது வந்து மிகப்பெரிய இழப்பு. அவர் உயிரோடு இருந்தால் கண்ணதாசன் மிகப்பெரிய சவால் அந்த சந்தேகமே கிடையாது. அப்புறம் நம்ம ஆளுக்கு கண்ணதாசன் வரணும், என்ன மனுஷன் சார், என்ன மனுஷன் சார். திருவிளையால் ஒரு பாட்டு சார், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமசிவாய என ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரசவித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முற்றாதவன் மூலம் முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன் தான்பாதி மொய்பாதி கொண்டானவன் சரிவாதி
ஜாதி பெண்மைக்கு தந்தானவன், காற்றானவன், ஒளியானவன், நீரானவன், நெருப்பானவன், நேராகி இன்றாகி என்றென்றும் நிலைக்கின்ற ஊற்றாகி நின்றானவன், அன்பின் ஒளியாகி நின்றானவன். என்ன சார் என்ன சார் வங்கி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க சார், நமக்கு எதுனா வைக்கல சார், எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். கம்பம் தந்த சீதையுந்தன் தாயல்லவா, காளிதாசன் சந்தலையும் தேயல்லவா, அம்பிகாவதி அனைத்து அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலருக்கு நீய கதின்னு பாட்டு போட்டான். ரொம்ப சுருக்கிவிட்டான் பாட்டேன். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நீ எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, அதை விட எப்படிங்க காதல் சொல்லுவீங்க அவனு சொல்லி முடிச்சுனா சார். சிரஞ்சீவி பாட்டு நினைத்தான், ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு பாடுற ஒரு பாட்டு, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தெந்தலே, வளர் பொதுகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொறிந்த தமிழ் மன்றமே, யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, கண்ணில் மணி போல மணியில் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாத சிரஞ்சீவி பாட்டு அவனுமே பண்ண முடியாது. பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா, பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விலக வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னன் இவர் என்று போற்றி போட வேண்டும்னு உன்னை அறிந்தால் நீ உன்னை என்ன ஒரு பாட்டில் போட்டான். எத்தனை பேர் புரியும் பட்டினார் பாட்டு, அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே, விழியம்பு உழுக மெத்திய மாதரம் வீதி மட்டே, விம்மி விம்மி இருது கைத்தளம் வேள்வை தழும் சுடுகாடு மட்டே, பத்தி தொடரும் இருவரை புண்ணியம் பாவமே. எத்தனை பேர் தெரியும் சிம்பிளிஃபை பண்ணா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஆரம்பிட்டான். என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி மந்திரிகளும் எந்த விதமே நம்ம சின்னம் கிடையாது. 1958 எம்பி சீனிவாசன் வீட்டுக்கு கோபாசன் கூட்டிகிட்டு போறாரு. பிரமா பண்ணது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், நம்ம யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக, எவ்வளவு மகத்தான பாட்டு. அன்னைக்கு பயந்துட்டாங்க அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிறது, அவர் கம்யூனிஸ்ட் எம்பி சீனிவாசன், அவரு பயந்துட்டு போடல. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படத்தை போட்டு அது சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. இவரு கிளாஸ்ல எழுதியிருக்காரு, மாதவி பொன்மையிலால் தொகை விரித்தாள் வண்ண மையட்ட கண்மறந்து அப்படி ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறாரு. அடுத்து வந்து நம்ம சிவாஜி பாராட்டின ஒரு பாட்டு இருக்குது, ஆழியிலே பிறவாத அலைமகளோ, ஏழு செய்யை பயிலாத கலைமகளோ, ஊழி நகம் மூழி நடம் புரியாத மலைமகளோ, உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்தோன்னு பாட்டு வரும். பெண்கள் சொல்றார், இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, மழை மேகம் கூடிய பிடிக்கும் குழி நிலவும் அல்ல, இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோட இல்ல, இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்லன்ற. இத்தனை பண்ணும் எனக்கு நிறைய பாட்டு போட்டிருக்காரு. பாட்டு போடணும் சௌரியம் உட்காந்து வீட்லயோ ஒரு ஸ்டுடியோல போட்டு போடுவாங்க, மாட்டிக்கிறவங்க நாங்க தானே மாட்டிக்கிறோம். முதல்ல கண்கண் தேவர் பாட்டு போட்டார், அவர் கண்ணு குட்டி கண்ணு குட்டி காலா கண்ணு குட்டின்னு ஒரு பாட்டு போட்டாங்க. அந்த கும்பகோணத்தில் சாக்கோட்டத்தில் போய் சாக்கோட்டையில் போய் விஜயராணின் பொண்ணு நானும் டான்ஸ் பண்ணும். அதுக்காக என்னம்னா டான்ஸ் தெரியாத நான் ஏதோ பொம்மை போட்டு ஊர் சுற்றி இருந்தவன், டான்ஸ் கற்றுக்கணும்னு ஒரு வாத்தியாரை வச்சு ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு போட்டி பழைய காலத்தை போட்டிருக்கேன், சாவி கொடுக்குற நாய் போட்டின்னு இருக்கு. அதை போய் மூணு மார்க்கெட்டில் வந்து ஒரு 150 ரூபா ஒருத்தன், நம்ம காசுலாம் கிடையாது, படத்துக்கு ஏவியம் படத்துக்கு முதல் படம் சம்பளம் 1000 ரூபா தான். அந்த 1000 ரூபா நீ 10000 ரூபா கணக்கு வச்சுங்க, அந்த 1000 ரூபாய் போட்டு கொண்டு போய் கொடுத்து நாய் போட்டியை வாங்கிட்டு வந்து மியூசிக் போட்டு, ஹட்டாரி மியூசிக் ரொம்ப ஃபேமஸ், பிற சீனியர் ஆளாக உட்காந்துருக்கேன். அது ஹட்டாரி மியூசிக் வந்து ஆனந்த் தியேட்டரில் வந்து கட்டன் மியூசிக் போடுவாங்க, அந்த ஹட்டாரி மியூசிக் போட்டு தங்கராஜ் மாஸ்டர் வச்சு ஒரு நாளைக்கு 3 மூமெண்ட் கண்கண்டை சாயங்காலம் 4 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வேத்து விறுவிறுத்து வருவேன். வந்தோடனே கோபாலஷன் எங்கேயா எங்கேயா போற, வேத்து விறுவிறுத்து இன்னத்துக்கு ஜில்லு காத்துட்டுக்கு வேத்து விறுவிறுத்து வரேன் அப்படின்னாரு. இன்னைக்கு ரிஹர்சல் பண்ணுறேன், என்ன ரிஹர்சல் பார்க்குறேன் அப்படின்னா டான்ஸ் ரிஹர்சல் பார்க்குறேன். எதுக்கு டான்ஸ் ரிஹர்சல் பார்க்குறேன், நம்ம பாட்டு நாளைக்கு வருது இல்லை, என்ன பாட்டு வருது, தென்னை மரத்தில் குஞ்சு இருப்பது சின்ன பாப்பா அதுமா அம்மா வருது, அப்போ டான்ஸ் ஆடு எவன் வேணும் டான்ஸ் வருதுன்னு, பாட்டு மியூசிக்கில் இருக்குண்ணே கேனப்பையில் இருக்கியா, மரத்து மேலே வச்சு பாட்டு எடுக்க போகிறோம், மரத்து மேல பல்ல விடுப்பீங்க மிச்சம் கீழே வந்துடுவீங்கல்ல, எவன் சொன்னவனுக்கு அப்படி, நான் தான் நீ நான் டாக்டர் நீ டாக்டரா, மொத்த பாட்டு மரத்து மேல ஓ கிழிஞ்சது போட்டு
நமக்கு மரமா தெரியாது. நாகேஸ்வர் அப்படியே தாத்தி தாத்தி வானால் மாதிரி மேலே போவார். எங்க ஊருக்காரர் அவரு, அவர் ஸ்பீடை பார்த்து நாகேஷ் போறாரு. அவரோட 10 வயசு இருந்தவங்க நம்ம போக மாட்டோம் மாட்டேன். காலில் தலையில் கூடாம நேராக போய் மல்லியம் பக்கத்தில் ஒரு தென்னமரத்தை பிடிச்சி பட படப்படன்னு மேலே போயிட்டேன். ஒரு 10-15 அடி போயிட்டு போனால் கால் ஆடுது இப்படி ஆடணுன்னா சாமி சாமி கால் ஆடுதுன்னா என்னென்ன ஆடு உழுதுட்டீங்கன்னா ஐயோ அப்படி கட்டி பிடிச்சி கட்டி பிடிக்காது நெஞ்சு பிடிச்சி போனோம் ஆட போகலாம் அளவு உயிர் முக்கியமான சொல்லிட்டு சரு சருக்கு வந்து மொத்தமாக ரத்தம் வந்தோடனே சரி காட்ட தப்பாக போட்டுமென்ட்டு உடனே ரவுண்டுக்கு பண்ணி போட்டு சுற்றினேன். உடனே கேஜி கூப்பிட்டாரு என்ன ஊருக்கு சம்மந்தமாக ரவுண்டுக்கு பண்ணி போட்டுக்கானே மரம் தோறு வச்சு போய் அடுபட்ட மழையா மரத்து மேலே ஏணி வச்சு ஏற்றி விடுவோம்ல அவங்க அட பாவிட சொல்லியிருந்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க சொல்ல மாட்டாங்க சார். 7000 ரூபா சம்பளம் வாங்கிதெல்லாம் சொல்லுவாங்களா அப்புறம் நான் பெரிய ஆளாயிட்டு வந்தேன் இப்படி ஒரு பாட்டு. அப்புறம் சரவண சார் படத்தில் அவங்க இவங்கெல்லாம் பாவம் என் மேலே ரொம்ப அதிகாகப்பட்டு ஒரு பையன் புதுசாக நடிக்க வந்திருக்காங்க எப்படியும் ஒரு பாட்டு போன சொல்லி என் கேள்விக்கு என்ன பதில்னு ஒரு பாட்டு போனோம். அந்த கணீர்னு வாய்ஸு சுஷிலா பாட்டு போட்டோம்னா தமிழ்நாடு போல வந்து கண்டிப்பாக சிவாஜி பாட்டு தான் நினச்சிட்டாங்க. நான் ஒரு புதுமகன் சாமி வேஷம் போட்டிருந்தேன் என் மூஞ்சி எனக்கு நிறையா பேர் தெரியாது. ஒரிஜினல் மூஞ்சி தெரிஞ்சு உயர்ந்தன் படத்தில் தான் முருகன்லாம் இன்றைக்கி நிறையா பார்க்குறீங்க அது விஷயம் வேறு. ஆனால் முருகன் ஒரிஜினல் மூஞ்சி தெரியாது. ஒரிஜினல் மூஞ்சி காட்டினவங்க அவங்க தான் முதல் மாதிரி உயர்ந்த மனதில் கட்டாயமாக சிவகுமார் ஒரு பாட்டு போகணும்னு சொல்லி பாட்டை போட்டு நேராக டியூன்லாம் போட்டு வெஸ்டர்ன் டியூன் மியூசிக் போட்டாங்க. சுத்தமாக டான்ஸ் கற்றுக்கலனால தான் ஞாபகம் வச்சுக்க இந்த பெட்டி மேட்டக்கு முன்னாடி அது நேராக வந்து கொடைக்கானல் கூட்டி போனாங்க. பஞ்சசாறு வந்து கடவுள் இந்த மேடத்தின் கிருஷ்ணன் பஞ்சு வந்து சிவாஜி உருவாக்குன ஒரு நாகேஸ்வர் சர்வசுந்தர் டைரக்ட் பண்ணவர் என்னுடைய முதல் படம் வரல கடவுள் அவர். ஆனால் திட்டுனா செத்து போகணும் அப்படி திட்டுவார் கடவுள் தான் எப்படி திட்டுவார். நேராக மேலே போனால் அந்த டான்ஸ் மாஸ்க்கு ஒரு சின்ன குணர்ச்சி இருக்குது அப்படின்னா இவன் வாழ்நாள் போல் ஆடிட்டு இருக்கிறான் நம்ம ஏதோ டயலாக் பேசுகிறோம் போகிற ஒரு மணிக்கு ஒரு ஏதோ மாதத்துக்கு 2 நாள் ரிகர்சல் வர போகிறோம் இவன் டான்ஸ் வாழ்நாள் போல் ஆடலாம் ரொம்ப டஃப் மூமெண்ட்டை போட்டு பறந்து பறந்து ஆடுவாங்க ஆடு அப்படிமா உன்ன டைரக்டர் பார்ப்பாரு மாஸ்டர் என்னடா அவன் வேணுமே நம்ம ரேக்கருக்காக பண்ணி ஆடி காட்டுவான் அவன் சுற்றுறான் சார் நம்ம புள்ளுக்குள்ள கால் மாட்டிக்குது சார் ஆடு சொன்னால் கால் இப்படி பிடிக்குது நம்ம டைரக்டர் பார்த்தார் என்ன இது டான்ஸா சாணி மொழிக்கிறியானார் சார் நட்பன் வாங்கி பாருங்க 2000 பேர் ஷூட்டிங் பார்க்குறாங்க ஒரு நடிகனை மேக்கப் போட்டு நடிகனே என்னடா டான்ஸோட சாணி இடம் மதிக்கிற நீ ஏன்டா தாலி இருக்கிறீங்க போய் தொடங்கலை இதெல்லாம் வந்து சொல்லுவார். ஆனால் அவர் தான் அந்த உயர்ந்த மனித படத்தில் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த படங்களில் ஒரு படமான உயர்ந்த மனதில் எனக்கு நடிக்க வைத்த மகத்தான மனிதர். அப்புறம் அந்த படம் முடிஞ்சோடனே அப்பிச்சுக்கிட்ட படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. அப்போ இடையில வந்து ஸ்டுடியோ ஸ்ட்ரைக்குன்னு வந்து ஒரு 6 மாதம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் படத்தை இருக்கும்போது அப்பச்சி அந்த ஷூட் பண்ணி சீனை பார்த்துக்காங்க. ஏன்னா அது வேலைக்கார போய் அந்த டிரைவர் பொண்ணுகிட்ட போய் எல்லோவையும் டூ அப்படின்னு படிக்கிற அவன் போய் வெஸ்டர்ன் மியூசிக் ஆடுவானா தூக்கடா பாட்டாரு தூக்கிட்டாங்க பாட்டை பழபடி இவரெல்லாம் கெஞ்சி இல்லை இல்லை சிவகுமார் பாட்டை போனோம் சொல்லி இல்லை முடியாதுப்பா நல்லா இருக்காதுப்பா அந்த ஆனாமலாம் படிக்கிற பையன் போய் டான்ஸ் ஆடலாம் போட்டுக்கி அப்படின்ட்டு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இவங்க அப்பா கிட்ட இவர் காலில் விழுந்து பூரா நீ வெஸ்டர்ன் டியூன் போய் எடுத்துகிட்டு கிளாசிக்கல் டியூன் போட்டு எங்கே சொல்லிட்டாங்க பாதை தொட்ட கையை வெட்டி போடுவாங்க படம் பார்த்து எங்களுக்கு இப்படியே பின்னாடி போவேன் பயந்துட்டு போவேன் கிட்ட போல வெட்டிடுவேன் அந்த படத்தில் பாட்டு போட்டுட்டாங்க இப்படி கஷ்டப்படுத்துறது அந்த என் கேள்விக்கு என்ன. அதுக்கப்புறம் வந்து இவன் எதிரொலியோட பாட்டு குங்குமச் சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கொடுப்பதென்ன அதை மங்களச்சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பதென்ன நீதடவி நீவி விட்டு நிழல் போல் குழல் முடித்தாள் மையெழுதி திருதி விட்டு மலர் போல் விழி மலர்ந்தான் ஒரு பாட்டு. ஒரு எனக்கு என்ன பெருமையாக இருந்ததுன்னா நான் கனவுண்ட டைரக்டர் கேபி அவர் டைரக்ஷனில் ஜிஎன் வேலுமணி எடுத்தார் நானும் நடிகர் லட்சுமியும் மயிலேசி காடலும் அந்த பாட்டை நடித்தோம். அதுக்கப்புறம் வந்தது முக்கியமான படம் அது திருலோ சார் வந்து சொந்தமாக படம் எடுத்து கொஞ்சம் யாருமே ஏற்ற இறக்க வரும் எவ்வளோ பெரிய யாருக்கு வரும் 30 வருஷம் கொடி கட்டி பிறந்த மனிதன் கிடையாது 30 வருஷம் பிச்சை எடுத்தவங்க கிடையாது அது எப்பேற்பட்ட கொம்பனும் தப்பிக்க முடியாது. அவ்வளோ பெரிய மனிதர் வந்து மிகப்பெரிய உயர்ந்த மனிதர் கொஞ்சம் சரிஞ்சு போய் சொந்தமாக படம் எடுக்கிறாரு. பத்ரகாளியின் படத்தை ஆரம்பித்தாங்க அருமையான கதை சேலம் ரைட்டர் வாங்கி படத்தை எடுத்தாங்க. 5000 படத்தை பார்த்துட்டு அந்த காலத்தில் படம் பார்த்தோன்னே டிசிப்பட் பிரமாதம் படம் விட்டானுங்க. கேட்டாலே அங்கே பார்த்தாலே அங்கே பாட்டு ஒன்று வரும் கண்ணன் ஒரு கை கொண்ட பாட்டு ரெண்டு பாட்டையும் சீனை போட்டோன்னே மொத்த படம் பிஸ்னஸ் ஆகி போச்சு. அடடாடா பயங்கர சந்தோஷம் படம் சூப்பிட்டுருக்கோம். அந்த பொண்ணுங்கிட்ட கேட்டுச்சு சார் நான் வந்து நிறையா மலையாள படத்தில் பண்ணியிருக்கேன் அந்த தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயினாக வரணும் தமிழ் மக்கள் மாதிரி அடோர் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து கும்பிடுவாங்க சார் நடிகர் நடிகர்களை எங்கூரில் பண்ண மாட்டாங்க சார். இந்த தமிழ்நாட்டில் வந்து எனக்கு 4 தங்கச்சி அம்மா அப்பா இருக்காங்க நான் சொந்தமாக இந்த 4 படங்கள் கதாநாயகன் எடுத்து கொஞ்சம் சொந்தமாக வீடு வாங்கி எங்கள் அம்மா அப்பா குடி வைக்கணும் சார் என்று அந்த படப்பிடிப்பு சொன்ன பெண்ணும் திருமலை வாசலில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது. அந்த படத்தில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு பொண்ணு பின்னாடி சரியாயிடுறான். திடீர்னு ஒரு நாள் நான் ஸ்கூட்டில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பொண்ணு போது தெரிஞ்ச உருவமாக தெரிஞ்சு பார்த்தா தெளிவான என் மனைவி நான் டைவர்ஸ் பண்ணிவிட்ட மனைவி போயிட்டுருக்கான்.
காயத்ரி இங்கே வரையானுங்க போய் பேசாமல் மௌனமாக வருவா, போய் படிக்கட்டு உட்காருவோம், அந்த அப்படியே விரலை வந்து லேசாக தடவிட்டு அந்த வலையை சுண்டிகிட்டே பேசுவேன். தோலுக்கு ஆசைப்பட்டுன கல்யாணம் பண்ணேன், எங்கள் அம்மா வற்பட்டான கல்யாணம் பண்ணேன், சத்தியமாக மாதிரி எனக்கு இன்னும் விருப்பம் இருக்குன்னு சொல்லுவான். பேசவே மாட்டான். போகலாமா அப்படின்பா. போகலாம்னா மேலே வந்தபோது இப்போ நான் ட்ராப் பண்ணுறவான்னு சொல்லுவேன், நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நான் என் வழியில் போகிறேன் அப்படின்பா. ஏழ்பரப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் அம்மா, வாழ்வருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் இந்த நெஞ்சம் அம்மா, காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா, கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறந்ததம்மா. இதுதான் கடைசியாக நானும் ராணி சந்திரன் அடுத்த கடைசி ஷாட். அந்த பொண்ணு இந்த பக்கம் போகுது, லாங் ஷாட்டு, அது நான் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன், ஜூம் பேக் பண்ணுறாங்க, ஷார்ட் முடிஞ்சுது. சார் நான் அமெரிக்கா போகிறேன், உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமாண்ணா, நீ போயிட்டு வந்தால் போதும், நீ பெயிண்டர் இல்லையா, உங்களுக்கு என்ன ப்ரெஷ் பெயிண்டிங் ஒன்று சொல்லுவேன், நீ நல்லபடியாக போயிட்டு வாமாண்ணா. இல்லை நான் உடனே போகல, துபாய்க்கு வந்து மலையாள நடிகர்களோட போகிறேன், ஒரு கலை விஷயம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் வந்துட்டு மறுநாள் கிளம்பி நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லுது. துபாய் போயிட்டு கலை நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாங்கள் வேறு சீன் எடுத்துருக்கோம், முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ளைட் அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு புறப்பட்டாகணும், இன்றைக்கி நைட் வந்து பாம்பேல இறங்கியிருக்குது, இன்றைக்கி ஏதோ ஒரு ஃப்ளைட்டு முடிச்சு போகிறேன்னா நாளைக்கு வந்து அமெரிக்காவில் போக முடியாது. எந்த ஃப்ளைட்டும் இல்லை, ஒரு ஃப்ளைட் சும்மா டம்மி ஃப்ளைட் நிற்குது, விதி விளையாடு பாருங்க, அது ஒரு ஃப்ளைட் நிற்கிறதில்ல, பஸ் மாதிரி அந்த பஸ் ஃப்ளைட் நிற்கிறதில்ல, அவருடைய பைலட் பிடிங்க சார், எப்படி ஏற்றி விட்டாங்க என்னென்னு தெரியல. அப்போ சரி கீழாக ஜெயலாம வந்து ஒரு சின்ன இன்டியூஷனில் ஏதோ தப்பு நடந்துட்டு இறங்கி தப்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து விட்டுட்டு, இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட தங்கச்சி மூணு பேர் போயே ஆகணும், நாளைக்கு அமெரிக்கா போகணும்னு பிடிவாதமாக ஒரு 10-20 பேர் சேர்ந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறி டேக் ஆஃப் ஆகி 1000 அடி வரும்போது அப்படியே தலைகளாக திரும்பி பெட்ரோல்லாம் மேலே உண்டு ஒரு செகண்டில் 10 கேளுங்க முடிஞ்சு போச்சு. அந்த படம் முடிஞ்ச உடனே அந்த படம் அந்தமாக செத்து போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் செத்து போயிட்டார். நான் வீட்டுக்கு போய் பார்த்தா 6 அடி மனுஷன் 2 அடி ஆகிட்டார். சரவண சார் வந்திருக்கார், இவர் வந்து மனதளவில் ஆறுதல் கொடுத்தாரு. நான் வந்து சார் சத்தியமாக அந்த படத்தை முடிக்கிறேன் சார், தைரியமாக இருங்க சார்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்து என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட 60% 65% படம் முடிச்சிட்டாங்க, 35% இந்த பொண்ணு இல்லாமல் படம் பண்ணி சத்தியமாக படம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி பட்டிக்காடு ராஜாவில் எங்க கூட ஒரு பொண்ணு புஷ்பான ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்து ஒரு கேப்ரே கேடு மாதிரி டான்ஸ் ஆடிது. அந்த பொண்ணு ஹைட்டு தலைமுடி சுருட்ட முடி கண்மொழி எல்லாமே கிட்டத்தட்ட ராணி சந்திரா மேட்ச் ஆகலாம இருந்துச்சு. அது பேர் ஞாபகம் இல்லை, பட் சொல்லி நம்ம பட்டிக்காடு ராஜா டான்ஸ் ஆன பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லி அந்த தேடி பிடிச்சி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லி பர்மிஷன் வாங்கி அந்த பொண்ணை கொண்டு வந்து திருவசார் வீட்டில் மேக்கப் போட்டு மேக்கப் விஸ்வநாத கையில் வச்சுக்கிட்டு என்னென்ன டிஃபெக்ட்டுக்கு இங்கே ராணி சந்திரா மூக்கு எப்படி இருக்குது, இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குது கண், இந்த பொண்ணு முட்டை கண், ராணி சந்திரா ஃப்ளாட் ஐஸ், இது எப்படி கரெக்ட் பண்ணலாம் பேசி நான் லைட்டிங்கில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ப மாட்டேங்க 35% படத்தை ராணி சந்திரா இல்லாமல் எடுத்து சில்வா ஜூபிலி ஓடியது. அந்த சில்வா ஜூபிலி அனுபவித்து தன்னுடைய தாய் தந்தையோடு மெட்ராஸ் குடியிருக்கிற அந்த பொண்ணுக்கு அந்த பாக்கியம் இல்லை, அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன்னு படம், அது வாலிசா எழுதின பாட்டு, எம்எஸ்சி பாடியிருப்பார், ஊருக்கிருப்பார். பாலச்சந்திரருக்கு வந்து இளம்பறைக்கு வயது 14 போட்டிருந்தான், குமுதத்தில் ரேவி பண்ணும்போது இளம்பறைக்கு வயது 14 போட்டிருப்பான். மூணு பொண்ணுங்க இருக்கு, மூணு பொண்ணுங்க மாற்றி லவ் பண்ணுவாங்க, கடைசியில் மூணு மேலே கிடைக்காது சார், எப்படி படம் பண்ணுறாருப்பாங்க சார், மூணு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, மூணு பொண்ணு மாற்றி லவ் பண்ணால் கிடையாது, எதுவுமே எனக்கு கிடைக்காது. மூணு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னே படம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் டைரக்டர் சார் படம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணால் வீட்டுக்கு போயிடுவேன், டே கேபி படம் பார்க்கணுன்னு இருக்கேன்னு இருக்கட்டு போகிறோம் போட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சாச்சு. கடைசியில் பார்த்தா கலகலப்பாக அந்த வீடு, நான் என் சொந்த வீடு, அந்த வீட்டில் வாடகை இருப்பாங்க அத்தனை பேர், அந்த பொண்ணு கல்யாணம் போய் வெறும் காலியாகி போச்சு வீடு, வெறும் சோஃபா போட்டு நான் உட்காந்து வீடு பூரா காலியாக இருக்குது. கடைசி ஷாட்டு நேராக அவர் வந்தார், எஸ்எஸ்பியாக வருவார், அவருக்கு நான் தான் வந்து எனக்கு முன்னாடி ஏன் மேனேஜர் வந்தவர், அவருக்கு ஜெனுவின் மேன், அவருக்கு நீ வேலை கொடுக்கணும் கட்டாயப்படுத்தி பாம்பேயில் போஸ்டிங் போட்டுப்பாங்க. நேராக வருவார், நேராக வந்தோடனே ஹீரோ எனக்கு பாம்பேயில் போஸ்டிங் போட்டாங்க, கங்க்ராட்ஸ் அப்படின்ட்டு, தியாகத்தால் உயர்ந்த ஹீரோ சார் நீங்கள், தயவு செஞ்சு எனக்கு ஹீரோன்னு சொல்லாங்க சார். ஏன் அப்படின்னா உங்கள் படத்தை உங்கள் பொண்ணு மூணு பேருமே ஹீரோயின் தானே, மூணு ஹீரோயினில் யாரையுமே நான் கல்யாணம் பண்ணியே, நான் எப்படி தான் ஹீரோ ஆகும், ஓ அப்படி இல்லைங்களா, சிரிக்க வச்சு வணக்கம் போட்டார். அந்த படம் வந்து சொல்லாத்தனைகள். அப்புறம் அக்னி சாட்சின் ஒரு படம் பண்ணார், என்ன சார் படம், என்ன சார் படம், அதாவது வி சேகர் வந்து ஒரு படம் எடுத்தார், பிறந்து விடா புகுந்து விடான்னு, அதில் என் பொண்டாட்டி வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளி பொட்டி எடுத்து வீட்டில் பேசுகிற ஷாட்டு, நான் சொன்னேன் டே 195 படம் பண்ணியிருக்கிறேன், என் பொண்டாட்டி விட்டு வெட்டுற மாதிரி சீன் நடித்ததே இல்லை அப்படின்னா, சார் பாலச்சந்திர அக்னி சாட்சி படம் எடுத்துட்டார், எந்த கனவுன்னு வந்து பொண்டாட்டி அந்த மாதிரி கொண்டாட முடியாது, அவர் எடுத்து முடிச்சுட்டாரு போதும், இனிமேல் நீங்கள் சராசரி நடிங்க, பொட்டி தூக்கி வச்சு நடிச்சு பாந்துப்பிய வேறு வழி இல்லை. அப்படி படம் எடுத்த மனுஷன் கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்லாமல் பாட்டு, என்ன பாட்டு, எஸ்பி பாஷன் ஊறி ஊறி பாடியிருப்பேன், நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன், அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீருபோல் திரு நீருபோல் இட்டுக்கொள்கிறேன், அல்ல வாத்தியார் வரைகள் தான்.
அடுத்த ஒரு பாட்டு பாடுவாரு, மாமியார் கடுப்பு வந்துரு, கொசு வந்து மாமியார் கடிக்கும், கொசுவே உனக்கு கோடி நமஸ்காரம், வீட்டுக்குள் பறக்கும் விமானமே என் மாமியார் மீன் என்ன உனக்கு மீனம் பாக்கமோ, ராத்திரியில் அங்கு இறங்கி ரத்தச்சோறு உண்ணுகிறாயே, அதுவே சாமியார் ரத்தமா சுத்தமா இருக்கு, ஆஃப்டர் ஆல் மாமியார் ரத்தம் கொழுப்பு அதிகம். அப்புறம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒரு அவுட்டோர் கூட்டிட்டு போயிருப்பேன், ஓடி ஓடி இந்த வான உயர்ந்த மரங்களை போய் காது கொடுத்து கேட்டுருப்பான், என்னமா பண்றேன்னு கேட்டேன், மரங்களை பேசிட்டு இருக்கேன், என்ன பேசிக்கணும், நம்மை கொண்டு 1000 சிலுவைகளை உருவாக்க முடிந்த இந்த மனிதர்களால் தம்மை கொண்டு ஒரு இயேசுவை உருவாக்க முடியவில்லையேன்னு மரங்கள்லாம் பேசிக்கணும். கடைசி கிளைமாக்ஸ்ல வந்து வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு வேணும்பா, வாலி குழந்தைக்கு ஒரு பாட்டு வேணாரு, வா நம்ம இப்போ நினச்சப்பா சிலுக்கு தனக்கு வாலி இருந்தான் சார், ஒரு பாட்டு வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு தான் சார், அன்பு குழந்தையே அம்மா எழுதுகிறேன், தாய்ப்பால் வருவதற்கு முன்பு தபால் வருகிறதே என்று பார்க்குறாயானா சார், அடிச்சுட்டா சார் பாலச்சந்திர, நைட்டு 10 மணி டே கொண்டுட்டாண்டா வாலி பாடுறா டே, எனக்கு சில்லு இருக்குது வாலி, என்ன என்ன தாய்ப்பால் வருவதற்கு முன்பு தபால் வருகிறதே என்று பார்க்குறேன், எப்படி சிந்திக்கலாம் பாருங்க, அந்த மகாமனிதனுடைய ஆன்மா என்றென்றும் என்றென்றும் சிறஞ்சியாக இந்த மண்ணில் இருக்கட்டும், அவர் நாம ஓங்குக, அவர் புகழ் புகழ் ஓங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த சினிமா விஷயத்தில், சினிமா உலகத்தில் ரெண்டு பேருக்கு, சாதாரணமாக சினிமாவில் இருக்கவங்களை பற்றி காசிப் வராமல் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதில் ரெண்டு பேர் மாத்திரம் எக்ஸப்ஷன், அவங்க ரெண்டு பேருக்கு விதி விலக்கு, அதில் ஒன்று எஸ்பி முத்துராமன், இன்னொன்று சிவகுமார், இவங்க ரெண்டு பேரை பற்றி காசிப்பும் கிடையாது, தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க சினிமா உலகத்தில், நம்பியார் சாமிக்கு அப்புறம் நான் சிவகுமாரை சொல்லுவேன், நடிகர் இல்லை அதே மாதிரி இயக்குனர் இல்லை முத்துராமன் சாரை சொல்லுவேன், இப்படிப்பட்ட நல்லவங்க இருக்கக்கூடிய இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்றதில் எனக்கு சந்தோஷம், ஏன்னா சிவகுமாருடைய மாடல் முதல் படமும் எங்களுடைய படம் கலைக்கூடத்தில் ஆரம்பித்ததுலேருந்து முத்துராமன் எங்களோட இருக்கிறவர், இன்றைக்கும் என் கூட இருக்கிறவர், அதில் அதில் ஒரு பெருமை. வாலியை நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், வாலி சார் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணுவேன், அங்கேருந்து ஹையஸ்ட்டுலேருந்து லோயஸ்ட் மெட்டீரியல் வரலாம் எல்லாம் கிடைக்கும், அது மாதிரி எல்லா விதமான பாட்டும் எழுதுவார், அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், இப்படித்தான் எழுதுவேன், இதுதான் ராமானுஜர் கதையும் எழுதுவார், இன்னும் சில பாட்டுகள்லாம் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், எல்லாம் எழுதுவார். அவர் கேட்குறாரு, நான் அங்கே போனால் அவங்களுக்கு தேவையானது கொடுக்குறேன், இங்கே வர்றவங்களுக்கு இது கொடுக்குறேன்னுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திறமைசாலி, அவர் இளையராஜாட்ட சொல்லுவார், அண்ணே இதை மாற்றிக்கலாமா அண்ணேன்னு வார், நீ எதை வேணால் மாற்றிய என்னை மாத்திரம் மாற்றாதேன்னு வர, ஒரு ஒரு நல்ல மனிதர், எளிமையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவர், நம்ம டியூனுக்கு சரியில்லை சார் இது சார் மேட்ரு சரியில்லைன்னா என்ன மாற்றிட்டா போச்சுன்னு வார், அந்த மாதிரி ஒரு நல்ல எளிமையானவர், அவரை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு இருக்கிறதுனால நான் அதிக நேரம் எடுத்துக்கல, எல்லாருக்கும் மீண்டும் ஒவ்வொருத்தர் பேராக சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும், மன்னிக்கணும், சில பேர் பேரில் நாங்கள் தப்பாக சொல்லிவிடுவோம், அதனால் கூடிய மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம்னு ஷோ சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். பக்கத்தில் சரவணன் என் கையில் பேப்பர்லாம் வச்சுக்கிறத பார்த்து ஏகப்பட்ட நோட் செய்து கொண்டு வந்திருக்கா போல இருக்கே அப்படின்னாரு, நிஜமாக எழுதி தான் கொண்டு வந்தேன், இந்த பக்கம் பார்த்தா சரவணன் சரவணன், இன்னொரு பக்கம் பார்த்தா சிவகுமார், நெல்லை ஜெயந்தா ஏத்தாவில் லட்சுமணன் செட்டியார், ஒரு 2-3 பேசணுச்சு அதுவும் மறந்து போச்சு கடைசியில். ஒரு விஷயம் சொல்லணும், இவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு வாலி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், அதில் வந்து இப்போ வாலி சாருடைய பேரையும் கூட சேர்த்துக்கணும், அவரையும் சேர்த்து அவர் இன்னமும் நம்மளோட வாழ்ந்துட்டுருக்காருன்னு நம்ம சொல்லணும், பல நாள் அவரோட சேர்ந்து பேசி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது, அதுக்கு முக்கியமாக நான் நன்றி கடன் பட்டிருக்கிறது தூர்தர்ஷன் நடராஜன் சார் தான், அவர் தான் ஒவ்வொரு தரமும் வந்து நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு இல்லை போய் பேசிட்டு வருவோம், நீங்கள் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுப்பீங்க அவரோட பேசுனீங்கன்னு, நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்லிகிட்டே வருவார், அது ஒன்று. ரெண்டாவது வந்து நன்றி அதாவது சொல்கிறதுன்னா அது அவர் சொல்கிற ஸ்டைலில் யாருக்கும் வராது, எந்த மேடையில் இருந்தாலும் சொல்லுவார், இன்றைக்கி வந்து என்னை வந்து அதுவும் அவர் மனைவி மறைந்தவர் கொஞ்சம் தன்னை கவனிச்சிக்கிறது யாரும் இல்லைன்னு ஒரு மாதிரி சங்கடப்பட்டிருந்த காலகட்டத்தில் அதை பற்றி எஸ்பி முத்துராம் கூட ஒருத்தரும் மேடையில் பேசினார், ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசினார், அப்போ தான் அந்த இது தெரிஞ்சது, அந்த மனைவி எழுந்து போகிற அந்த நிலைமை எப்படின்றது. ரொம்ப நாள் முன்னாடி வே சாமிநாத சர்மா அவர் மனைவி மறைஞ்ச போது மனைவியின் பிரிவுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், இப்போ அது கிடைக்கிறது, அதுக்கப்புறம் அதை அவ்வளோ அழகாக சொன்னது எஸ்பி முத்துராமன், அது தொடர்ந்து எனக்கு வாலி பேசும்போது அவங்களுடைய கஷ்டத்தை ஜாடியாக சொன்னார்,
அதை நான் உணராமல் நான் இருக்கேன்னா அதுக்கு சாமியாரன் தான் காரணம். என்னை வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிறது, அந்த எனக்கு அந்த மன வழி இல்லாமல் பார்த்துக்கிறது சாமியாரன் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி யார் தப்பு பண்ணாலும் திட்டு சாமியாரன் தான் விடும். எல்லாரையும் நேரடியாக திட்ட முடியாத காலத்தில் மொத்த திட்டம் இவருக்கு வந்து விடும். எல்லாத்தையும் அவர் தாங்கிப்பார். அது ஒரு பம்பர் மாதிரி அவர் தாங்கிப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் போனால் ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் பேசிட்டுருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் உள்ள விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்வார். இது தவிர வீடு தானும் வீடு இருந்தது. தானும் ஒரு கவிஞர்ன்னு எனக்கு தெரியாது, அன்றைக்கி இவரை சொல்லி தான் தெரியும். பேசும்போது தானும் வரும் ப்ரொடியூசர்னு எனக்கு அதை நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பல அனுபவங்கள் அவரோட நான் பகிர்ந்துண்டு. அதே மாதிரி வாலி 1000 பாடல்கள்னு அந்த தொகுப்பு நூல் வெளியிடும்போது நீயும் நடராஜன் சார் தான் உங்ககிட்ட பொறுப்பு பிடிச்சி நீங்கள் பார்த்துக்கோ அதெல்லாம் அப்படின்னாரு. எங்கள் பாக்கியம் சார், நாங்கள் வந்து காத்துட்டுருக்கோம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கணுமேனு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இதில் அவருடைய பாடல்கள் பூரா அவர்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் திருநின்றவூர் சந்தான கோபால் சந்தான கிருஷ்ணன் நினைக்கிறேன், நிறைய அவர்கிட்ட இருந்தால் அப்புறம் நிறைய கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க முதிர்ப்பார் நினைக்கிறேன். இங்கே அவர் தான் காரணம் அந்த பாடல் புஸ்தகம் வந்துருந்தேன். அதே மாதிரி நெல்லை ஜெயந்தா பயணி பாரதி அவங்களுடைய முழு முயற்சினால் அந்த புஸ்தகம் வந்தது. ரொம்ப அது ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அந்த புஸ்தகம் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குன்னா இவங்க மூணு பேர் தான் காரணம். சார் ப்ளீஸ், இந்த தமிழ் திரைப்பட உலகமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஏதாவது சம்மந்தமாக ஓணுன்னா இவருக்கு தான், அவர் எப்படி ஃபோட்டோ ஓணுன்னா இவர் ஃபிலிம் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தங்கிட்ட போகணும் அது மாதிரி. அதே மாதிரி பழைய ஒளிநாடாக்கள் முகமது பேர் மறந்துட்டேன், இங்கே வந்திருக்காரு அவர் கூட. அந்த மாதிரி நிறைய பேர் ஆர்வமாக எதையும் எதிர்பார்க்காம ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் காரணமாக அதை ஒரு சேவையாக செஞ்சுட்டு வராங்க. அந்த இதில் அந்த நிகழ்ச்சி நடந்து இன்னி கூட பார்த்தேன். அதில் வந்து வாலி சார் பேசுறது அந்த அந்த இதில் வந்து அன்றைக்கி என்னாச்சுன்னு ஒரு சின்ன விஷயம், எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி நான் ஒத்துட்டு இருந்தேன். அது வந்து யார்கிட்ட அவர்கிட்ட சொல்லிக்கார், உங்களுக்கு நடுப்புற குப்பசாமி வந்து செட்டியார் அரை மணி நேரம் வெளில போயிட்டு வர்றாருன்னு பக்கத்து வந்து கை பிடிச்சிட்டார். நீ இங்கே உட்கார், ஒன்று உடப்படுறதில்லை அப்படின்னாரு. இல்லைங்க, நான் இங்கே தான் இருப்பேன், என்ன போக போகிறேன் வெளில, என்ன போகல, நான் இங்கே இருந்துறேன், என்ன பண்ண போகல. அதுக்கு அந்த அன்புக்கு வந்து நான் எப்படி தெரியல, இதை நான் அதுக்கு தகுந்தபடி நான் வந்து ரியாக்ட் பண்ணேனான்னு தெரியல. அது ஒரு தகப்பனாவுடைய அன்பு நான் அவர்கிட்ட அனுபவித்தேன். நான் ரொம்ப அவருடைய நட்பு கிடைச்சதுக்கு வந்து பெரிய பாக்கியமாக நான் கதை நிறைய பழைய காலத்தில் வந்து அந்த கிளப் ஹவுஸில் இருந்த கதையெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் சொன்னேன், அவங்க டீனர் தான் இருந்தேன், அங்கே தான் எனக்கு வாழ்க்கை கிடைச்சிது. மகாலட்சுமணன் முதல்ல அவர் தானே அழிச்சும் போயிருந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் பிவி சினிமாஸ் கிட்டே எப்போது பணம் இல்லைன்னா போய் 10 ரூபா வேணும் பிவி சினிமாஸ் வீட்டுக்கு போவோம். சிஐடி நகரில் இருந்தார் அப்போ. அவர் ஒன்றுமே கேட்க மாட்டாராம், இப்போ நின்றவனே அவர் 10 ரூபா கொடுத்துருவாரான் எடுத்து வந்துடுவேன் திரும்பி வந்துடுவோம் அங்கேருந்துன்னு சொன்னார். ரொம்ப பேர் வளர்ந்த பிறகு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரி பயப்பட்ட நான் மகான்னே சொல்லலாம். அவரோட படுக்கூடு நான் பெரிய பாக்கியமாக கருதுறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்க ஏவிஎம் சரவணன் சாரை நான் என்னுடைய குருநாதராக சொல்லுவேன். என்னோடய ஒரு தரம் டிவியில் பேட்டி கண்ட போது சொன்னாங்க, உங்களுக்கு குருநாதராக நீங்கள் யாரை சொல்வீங்கன்னு. நிறைய பேர் சொல்லணும், நான் முக்கியமாக வந்து ஏவிஎம் சரவணன் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். என்னோட ஒரு வயசு பெரியவர், 1939 1940. அப்போ 2000 வருஷத்தில் எனக்கு சஷ்டி பூர்த்தி வருது. நீங்கள் கொண்டாடுவீங்களான்னு கேட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு விஷயம் பார்க்கணும், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன 39 அவர் கொண்டாடணும் கொண்டாடலை, அது அந்த தேதி எனக்கு தெரியும், நட்சத்திரம் தெரியும், நான் கூட கொண்டாடலைன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு தெரியாது நான் ஏன் கொண்டாடலைன்னு சொன்னேன்ட்டு. காரணம் வந்து பாப்பா அவர் கொண்டாடணும் அவங்க கொண்டாடணும்னு வச்சு இல்லைன்னு நிஜமாக அது வந்து ஒரு ஒப்புக்காக சொல்லலை, உண்மை அதுக்கிட்டே அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் ஒரு தரம். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், ஒரு அடக்கம் ஒரு எளிமையாக இருக்கும், நிறைய விஷயம் தெரியும், விஷயம் தெரிஞ்சுன்னு காட்டிக்க மாட்டார். அந்த மாதிரி நான் அவரை பற்றி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எந்த சூழ்நிலையும் மனசு விட்டு கொடுக்காமல் இருப்பார். வாழ்க்கையிலேயாகட்டும் குடும்பத்திலேயாகட்டும் எத்தனையோ விஷயங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறது எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வந்தபோது கூட எப்போ ஒரே மாதிரி அமைதியாக இருக்கக்கூடியவர் இருக்கிறவர். அவர்கிட்ட நான் அந்த நிலை எனக்கு வரணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுன்னு. ஏவிஎம் சரவணன் மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு குணம் இருக்கணுன்ட்டு நிறைய அனுபவங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு ஒளிபரப்பு, அது மறு ஒளிபரப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், கமலஹாசனை பற்றி. அப்போ அந்த டாக்டர் தாரா ராமச்சந்திரன் சொல்லிட்டு வரும்போது கூட அந்த கமல் ஐஷ்டம் வந்திருந்தாங்க. அப்போ பாலாஜி நகர் வீட்டில் இருந்தார்னு நினைக்கிறேன். வந்து சும்மா அந்த வரும்போது வண்டியில் இருந்து ஆக்சிடென்ட் விட்டாங்க. அப்போ வந்து மேலேருந்து அப்பா வந்தார். அப்போ இந்த கலத்தூர் கனுமா படம் எடுக்கிறதுக்கு பேசிகிட்டு இருந்தோம். பார்த்து துருதுருன்னு ஏதோ பண்ணியிருந்தேன், ஏதோ அடம் பண்ணியிருந்தான்ட்டு மறந்துட்டேன் இந்த நிகழ்ச்சியை. அப்போ வந்து நீ நடிக்கிறான்னு கேட்டிருக்கார். கமல் சரியிருந்தார். அப்படி வந்து ஒரு
பல பேருக்கு இந்த சிவாஜி ஆகட்டும் கமலாட்டும் யாரை வேணால் சொல்லுங்கள், அவங்க எல்லாருக்கும் முதல் படம் பார்த்தா ஏவிஎம் சாருடைய படமாக தான் இருக்கும். பக்கத்தில் சிவகுமார் சார் கூட காக்கும் கரங்கள் ஏவிஎம் படத்தில் தான் முதல் படத்தில் ஆக்ட் பண்ணார். நிறைய நான் எனக்கு ஒன்று ரெண்டு எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்கிறேன். அது மாதிரி ஏவிஎம் வந்து எத்தனையோ இடத்துல வந்து விளக்கேற்றி வச்சுருக்கு. அவங்க வந்து இன்றைக்கும் பல குடும்பங்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து சாமி கும்பிடும்போது அவங்க நிச்சயமாக வந்து இவங்க அப்பா வந்து நினச்சிப்பாங்க, அவரால் தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலையில் இருக்கோம்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் தெரியப்படுத்தேன். சிவகுமார் சார் அவர் நடிகராக நமக்கு தெரிஞ்சவர். அவர் கம்பராமாயணம் விரிவுரை கேட்டவங்க வந்து பாக்கியம் பண்ணுவாங்க. அது எப்படி வந்து அவர் ஒருக்கும் நான் இது மாதிரி நாலு வாரத்தை பேசுறது எட்டு பக்கம் எழுதி கொண்டிருக்கேன். அவர் ஒரு குறிப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் ஒரு தடவை அதை ஈரோட்டில் பேசினார்னு நினைக்கிறேன், ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அவர் வந்து கையில் ஒரு சின்ன பேப்பரோடு வச்சுக்காமல் பௌராணிகர் கூட அப்படி பேச முடியாது. அந்த மாதிரி கம்பராமாயணத்தை பற்றி அவ்வளோ அழகாக பேசிட்டு வந்தார். அவர் வந்து நம்ம கூட இருக்கிறது நாம் செஞ்ச பாக்கியம்னு நினைக்கிறோம். நடிகராக மட்டும் இல்லை, நாம் இன்றைக்கி நெல்லை ஜெயந்தா பற்றி பார்த்தோம், பழனி பாரதி பற்றி பார்த்தோம், இன்னும் பல பேர் வந்து இங்கே மேலே மேடையில் விழுந்திருக்காங்க. அத்தனை பேரும் அவரோடு சேர்ந்து பழக்கூடிய வாய்ப்பு கிடச்சி மெய்ப்பா நாராயணன் இவங்கெல்லாம் அவருடைய அதாவது இறுதி காலகட்டங்களில் அவர் ஹெல்ப்பாக இருந்தவங்க. சொன்னார் பாருங்கள், அதாவது நெல்லை ஜெயந்தா சொன்னார் ஏதாவது பாடல் ஏதாவது வடிவமைக்கிறதா இருந்தால் பூர்த்தி பண்ணும்போது எங்கள் ரெண்டு மூணு பேர் கூட கூப்பிட்டு வச்சு கலந்து பேசுவார்னு. அதே மாதிரி சொல்ல சொல்லி எழுதிக்கிற ஒர்க்கு மெய்ப்பா நாராயணனுக்கு. அவர் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேர் தெரியாமல் இருக்கலாம். எல்லோரும் தகப்பனார் பேர் மட்டும்தான் முன்னாடி போட்டுமோ, அவர் ஒருத்தர் தான் வித்தியாசமாக. அவங்க அம்மா பேர் மைதலி அம்மான் பேர். ஸோ மை அப்புறம் பாண்டு ஃபாதர் சேர்த்து போட்டு அவருக்கு இன்ஷியலாக வச்சுருக்கார். ஒரு வித்தியாசமான மனிதர். இன்னும் நிறைய பேர் இது மாதிரி நான் சொல்லிட்டு போகலாம். இத்தனை பேரும் இங்கே வந்திருந்து நீங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு எந்த யோகியதும் தலைமை தாங்கிறதுக்கு உண்டான யோகியதும் அதுவும் வாலியினுடைய ஒரு நிகழ்ச்சியில் இல்லை. ஆனால் அவர் மேலே இருந்த பக்தியின் காரணமாக எனக்கு இது கிடச்சிருக்குன்னு நினச்சிட்டு இந்த பொறுப்பை ரொம்ப அடக்கத்தோடு ஏற்றுண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து தலைமை தாங்கல மிகவும் பெருமை அடைகிறேன். நான் என் குடும்பத்தின் சார்பிலும் ஸ்தாபனத்தின் சார்பிலும் இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.